அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க 1000 பொற்காசுகள் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆண்மகன்கள் எல்லாருமே வேலைக்கு போய்கிட்டே இருந்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலைக்கே போகல அப்படின்ற மாதிரி ஆலிமுத்து அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்கறாங்க. அவரோட மெயினான வேலை என்ன அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு இலவச பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அண்ட் கோழி வெளியே ஏதாவது சுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதை எப்படி வலவீசி பிடிக்கணும் அப்படின்றதுல கை சேர்ந்தவர். இப்படிதான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி இவர் வீட்டு வெளியில ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி கம்மியா இருக்கும். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல காரியமாச்சு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி திணையிலே படுக்க வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அவரோட தங்கச்சி பாத்தீங்கன்னா பையனை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா வீட்டு போறாங்க. இவன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, சுத்தி முத்தி வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதோட பிரதிபலனா ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப பண்ணி முடிச்சிட்டான். அதனால கொஞ்ச நாளைக்கு நீ பாத்துக்க முடியுமானேன்னு கேட்க இந்த மனுஷனும் மேலும் கீழும் பாக்குற. டேய் அம்மா பேசல கேட்க மாட்டியா, நீ விட்டு போவா, ஏதோ வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி வீரப்பா பேசிட்டு தன்னோட தங்கச்சி அனுப்பி வைக்க வீட்டுக்குள்ள வந்து அவரோட மாப்பிள்ளைய காமிக்கிறாங்க. தமிழ் அப்படின்றது அவரோட பேரு. அம்மா போற வழியும் சைலண்டா இருந்த மனுஷன் அம்மா போனதும் சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. என் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னுயா உன்னை புழிஞ்சிருவோம் அம்மா, ஒழுங்கு மாதிரிதான் இருந்த அப்படின்னா கொஞ்ச நாள்ல நானே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்டா இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஊர்ல ஒரு பொட்டி கடையை காமிக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில இருக்க பெண் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு புது பையன் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சேருது. இவங்களுக்கு சிட்டி பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இதனால அவன் எப்படி இருப்பான், எங்க இருப்பான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி தமிழையே காமிக்கிறாங்க. தன்னோட மாமா கூட சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கா இல்லையா, போர் அடிக்குது, அப்படி சிகரெட் வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி பொட்டி கடைக்கு போக அங்கதான் ஹீரோயினை சந்திக்கிறாரு. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப குளிச்சு போயிருது. இதனால இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி வலிஞ்சுகிட்டே நிக்க இவருக்கு தெரிஞ்சு போயிருச்சு. பார்த்த உடனே நம்ம அழக பார்த்து விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இதனால இவரும் சைட் அடிச்சிட்டு போக இந்த விஷயம் ஹீரோயினோட அம்மாக்கு தெரிய வருது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன் மருமகன் கிட்ட போய் சொல்லி வையா அப்படின்ற மாதிரி ஆணிமுத்துவ கிழிகிழன்னு கிழிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து இவன் குடும்பமே அப்படிதான், நீ வாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிளேடு போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சண்டை ஒரு காமெடியான சண்டையா முடியுது. இதோட முடிவுல நம்ம ஹீரோ உள்ள புந்துடுறாரு, சண்டை எல்லாத்தையும் கழிச்சு விட்டுடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள தூய்மை இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா, அது அறிமுகமாகுது. வீட்டுக்கு வீடு டாய்லெட் கட்டணும், டாய்லெட் கட்டுறதுக்காக கவர்மெண்ட் 12,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இதனால வீட்டுக்கு வீடு எல்லாரும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல சும்மாவே ஒன்னும் செய்யாத மாமா இருக்கா இல்லையா, இதையா செய்ய போறாரு. பக்கத்து வீட்டெல்லாம் காமிக்கிறாங்க, தட போடலாம் கட்டி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் ஹீரோட மாமாக்கு ஒரு ஐடியா. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கா இல்லையா, அவரோட பாத்ரூம் அவருக்கே தெரியாம போட்டோ புடிச்சிட்டு பிரசிடென்ட் கிட்ட எடுத்துட்டு போறாரு. நான் பாத்ரூம் கட்டிட்ட, பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த 12,000 ரூபாய் வாங்கி ஜாமுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மூணு வேலையும் கறி விருந்துதான். எதிர் வீட்டுக்காரர் இதை பாத்துக்கிட்டே இருக்காரு, என்ன சந்தேகமா இருக்கு, நமக்கு இன்னும் பணம் வந்து சேரல, இவருங்க டெய்லியும் கறி மீனா தின்னுகிட்டே இருக்கானுங்களே அப்படின்ற யோசனையில இருக்கும் போது நம்ம ஹீரோட மாமா இருக்கா இல்லையா, அவர் ஒரு படி மேல போய் என் வீட்டுல பாத்ரூம் இல்லைன்னா என்ன, அதான் இவன் கட்டி வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள போய் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்க கடுப்போட உச்ச கட்டத்துக்கே போறாரு. பிரசிடென்டோட இடத்துக்கே போய் நம்ம ஹீரோட மாமாவை பத்தி குறையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் பாத்ரூம் யூஸ் பண்ணி என்ன சாவடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரியும் புலம்பி தள்ள அந்த மனுஷன் ரெக்கார்ட் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோவும் அவரோட மாமாவும் பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. கட்டாத பாத்ரூம்க்கு கட்டிட்டோம்னு சொல்லி காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம். இப்ப கட்டினவருக்கு பணம் கிடைக்கல இல்லையா, அந்த மனுஷன் இப்ப எனக்கு பணத்தை கொடுங்க இல்லைன்னா போலீஸ்க்கு போவேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. பிரசிடென்ட் நம்ம ஹீரோட வீட்டுக்கே போறாரு. யோ என்னையா போர்ஜரி, இது ஒழுங்கு மாதிரியா, நீ பாத்ரூம் கட்டி அதுல வர பணத்தை உனக்கு கொடுத்துரு இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடுவோம் பாத்துக்கன்னு மிரட்ட பிரசிடென்ட்டே சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, ஒரு 5 நாளுக்குள்ள நான் கட்டிடுறேன், உன் பணத்தையும் நான் திருப்பி தந்துடுறேயா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனை அனுப்பி விட்டுட்டு வீட்டு பக்கத்திலே பாத்ரூம் கட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கர சோம்பேறி தான் இல்லையா, 6 அடி தோன்றாங்க, 6 நாள் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. எதிர் வீட்டுக்காரரும் இவருங்க இப்ப கட்டி முடிப்பானுங்களா, என் பணம் வந்து சேருமா அப்படின்ற மாதிரி என் நேரமும் வேவு பார்த்துக்கிட்டே இருக்க வேலை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகுதே தவிர பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல. ரத்த காயங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல முடியாது, வேற ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு போய் எங்களுக்கு பள்ளந்தோண்ட ஆள் தேவைப்படுது, பள்ளந்தோண்ட வேலைக்கு ஆள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு போக ஒரு 2 பேர் அறிமுகமாகறாங்க. இவங்க பணத்துக்கெல்லாம் புதைக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளம் தோன்றவங்க தான். டைரி எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க, ஒரு 6 நாள் 2 நாள் கழிச்சு ஃப்ரீயா இருக்கு, அன்னைக்கு வந்து வச்சுக்கிறாங்க. ஆமா அடிக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்க 200 ரூபாய்ன்ற. சரி உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 300 ரூபாய் வச்சு போன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி அந்த 6 நாள் ஃப்ரீயா இருக்காங்க இல்லையா அதுல அந்த பாத்ரூம்காக பள்ளத்தை தோன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் உள்ள ஹீரோவும் ஹீரோட மாமாவும் சும்மா படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. வெளியே அந்த 2 பேரும் அவசர அவசரமா பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது
போகுது அந்த சமயம்னு பார்த்து ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷனுக்கு பீடி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம். இதனால இன்னொரு நபர் இருக்கா இல்லையா, அவர் பேர் ஹரிச்சந்திரன் அப்படின்றத அந்த மனுஷனை விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுற அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹரிச்சந்திரனும் நல்லா நோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பானை மாதிரி ஒரு உடையற சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு தெரியாம அதை கையால் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவரோட கண்களை இவரால நம்ப முடியல, அங்க இருக்கிறது தங்க நாணயங்கள். ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, நூத்துக்கும் மேற்பட்ட, ஏன் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட காயின்கள் அங்க இருக்கு. இதை பார்த்ததும் அளவு இல்லாத சந்தோஷம். சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரும் இல்ல. உடனே அவரோட லுங்கி அவுத்து அதுல இருக்க பொற்காசுகள் எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டிட்டு யாருக்கும் தெரியாம வந்து எஸ்கேப் ஆகலன்னு ட்ரை பண்ண ஹீரோவும் அவரோட மாமாவும் கரெக்டா அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. இவர் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இல்ல, இங்க மண் எடுத்தா நல்லா செடி வளரும், நாங்க அதான்ப்பா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசி கீசி சமாளிச்சு பாத்துக்கிட்டே இருக்க இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மாவனை ஒழுங்கு மாதிரிதான் கொடுத்துரு, இல்லைன்னா அவனை பொலந்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஆண்டவர் இருக்கா இல்லையா, அவர் பீடி புடிச்சுட்டு இங்க வந்துகிட்டே இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இவங்களும் இப்ப பிரிச்சோம் அப்படின்னா 4 போயிடும், நம்ம 3 பிரிச்சுக்கலாம், அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பட்டுன்னு ஒரு டீல போட்டு அந்த மனுஷன் வந்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. ஆண்டவர் மேலையும் கீழே பாக்குறாரு, என்னையா நடக்குதுங்க, என்னையா அவ்வளவு சத்தம் அப்படின்னு மாதிரிலாம் கேக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சரிதான் ஒரு அடிப்பட்டுச்சு, அதை பாத்துட்டு போகதான் வந்தோம், அவன் பழம் தொண்டியாச்சு இல்ல, நீங்களா கிளம்புங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி விட ஹரிச்சந்திரனுக்கு போக மனசே இல்ல. யோ கரெக்டா நாங்க பிரிச்சு கொடுப்போம், நீ நாளைக்கு காலையில ஒரு 8 வாயா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட ஹரிச்சந்திரன் தூங்கிக்கிட்டே இருக்கும் போது இதே நினைப்பு தான், நாளில இருந்து நம்ம நிலைமைய வேற அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹீரோவை அவரோட மாமாவும் காமிக்கிறாங்க, நாளைக்கு பங்கு பிரிக்கிற சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிக்குது, இந்த மனுஷன் நம்ம கொல்லாலும் கொண்டுடுவான், பேசாம இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி இவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு போன் பண்ணி ஓடி வர முடியுமான்னு கேக்கு. அவங்க துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் கூட ஓடி போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு முகம் தெரியாத நபர் இவரை லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கு, தப்பிச்சு போக முடியல. எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஹரிச்சந்திரன் இருக்கா இல்லையா, அவரோட நண்பர் ஆண்டவர் பாத்தீங்கன்னா வந்து சந்திக்கிறாரு. நாளைக்கு ஒரு பெரிய பணத்தை புதைக்கணுமா, 1000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, மறக்காம வந்துறியான்னு சொல்ல இவருக்கு பல வேலைகள் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இவரோட மனைவி கொடுக்கற காசை ஏன் வேணான்ற, அதனால நாளைக்கு வருவாருங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவை நைட்டு ஃபுல்லா போகாம தடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரோட மாமா இருக்கா இல்லையா, அவர் தான் என்னை விட்டுட்டு ஓடி போகணும்னு நினைச்சா இல்ல, ரொம்ப தப்புடா மாப்பிள்ள இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு ஹரிச்சந்திரனோட என்ட்ரி. பட்டுன்னு பிரிங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கு. யோ உக்காரியா பிரிக்கலாம், நிறைய நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல ஹரிச்சந்திரனுக்கு வேலை முக்கியமா இருக்கு இல்லையா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு என்னால 3 தோண்ட முடியும், மிச்ச காசுக்கு நீதாயா வந்து தோண்டணும் அப்படின்ற மாதிரி பணத்தை புதைக்காம வச்சுட்டு இருப்பாரு. இதனால அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கு, ஹரிச்சந்திரன் போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயம். இதனால உடனடியா பிரிக்க முடியுமா, நான் போகணும்னு சொல்ல அவங்க டைம் ஆகுன்றாங்க. சரி நீங்க என் கூடவே வாங்க, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நம்ம பங்கு பிரிச்சுக்கலாமான்னு கேக்க முதல்ல இவங்க வேணான்னு சொன்னாலும் இப்போ இந்த மனுஷன் வெளியே போய் சொல்லிட்டா என்ன வருது, இதனால போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. அங்க போனா பணத்தை புதைக்காம ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்தாதான் புதைப்பேன், இவர் வந்தாதான் இன்னொரு 3 தோண்ட அப்படின்னு மாதிரி ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதோட முடிவுல மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை புதைச்சிட்டு போய் பங்க பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட தான் வந்தாங்க இல்லையா, ஆனா அங்க நடக்கிறது வேற ஒரு பெரிய சண்டை. இதோட முடிவுல எல்லாமே கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ சாவு பசிட்டு வந்திருக்காங்க, இதனால குளிச்சுட்டு அப்புறம் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஹரிச்சந்திரனை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு குளிச்சுட்டு வரும்படி சொல்லி அனுப்புறாங்க. கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சிருக்காரு. இவங்க வெளியே வரும்போது ஒரு சொம்புலதான் பாத்தீங்கன்னா எல்லா காயினையும் போட்டு ஒரு லாக்கர்ல வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பாம்பு போயிருச்சா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பதட்டத்துல நின்றுட்டே இருக்கும்போது பாம்பு பிடிக்கிற நபர் உள்ள போறாரு. ஒரு சொம்பு வச்சிருக்கீங்க இல்லையா, அது பக்கத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கு, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயம், எங்க சொம்ப தூக்கி வெளியில போட்டு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சொம்ப தூக்கி வெளியே போடுறான், யாருக்கும் தெரியாம அது பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா போய் விழுந்தது. தாத்தாவோட அஸ்தி இருக்கு, அதை கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ நைஸா வாங்கி வச்சுக்க உள்ள போனவர் பாம்பை குடிச்சிட்டு வெளியே போறாரு. ஆனா அப்படியே கற்பனா காதலியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்புறாரு. அவங்களோட கடைக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட அம்மா அங்க வந்துடுறாங்க, முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு வந்தாகணும்னு இருக்கு. இவங்க வேற வழி தெரியாம இவரை கடைக்குள்ளேயே வச்சு கூட்டிட்டு போகுது. கற்பனி ஹரிச்சந்திரனை காமிக்கிறாங்க, காலையில வரணும்னு பார்த்தா பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்ப யாச்சும் வந்து பங்கு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள உக்காந்து எடுங்க எடுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அங்க இல்ல இல்லையா. இதனால அவர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க ஒரு 10 ஆகும்னு சொல்ல மனுஷன் வெயிட் பண்றாப்ல. அதே சமயத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க உள்ள மாட்டிக்கிட்டு. காதலிக்கு போன் பண்ணி வெளியே எடுத்து விட முடியுமான்னு கேட்க அம்மா தூங்கினதா வர முடியும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு சொல்லி அங்கே உட்கார விட்டுறாங்க. நேரங்கள் போக ஆரம்பிக்குது. ஹரிச்சந்திரன்
பயங்கர கடுப்பாது. போன்ல ஹீரோக்கு ட்ரை பண்ணி பார்க்க கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு. அதை கண்டுபிடிச்சது நான் தான், உங்ககிட்ட கொடுத்தேன் பங்கு கிடைக்கும் அப்படின்ன மாதிரி சொன்னீங்க. நேரத்துல இருந்து இன்னைக்கு சாயங்கால வரலயோ அலையோ அலை நாளைய விட்டுட்டு இப்போ மாப்பிள்ளை வதா தான் கொடுப்பேன் அப்படின்ன மாதிரி உட்கார விட்டுட்டு அவ போனும் எடுக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? அத மொத்த போதையிலும் எனக்குதாயா வந்து சேரணும் அப்படின்ன மாதிரி குட்டியா ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதை காட்டி நம்ம ஹீரோட மாமாவும் மாட்டிக்கிட்டே இருக்க அந்த மனுஷனும் வெளியே கேட்க கூடாது அப்படின்றதுக்காக டிவில ஃபுல்லா சவுண்ட் வச்சுட்டு ஓ அப்படி போதா, ஏ கொஞ்ச நேரம் பொருடா, அவ வந்துருவாடா அப்படின்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மனுஷன் கோபத்தை குறைக்கிற மாதிரியே தெரியல. பதிலுக்கு இவர் ஒரு பெரிய உலக்கு எடுத்து அவர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா பாயிறாரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது, ஹீரோ கிட்ட போகுது. இவரோட காதலி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வந்து திறக்கிறாங்க. உன்னை நம்பி வந்தேன் பாத்தியா, அது ஏன் தப்புதா? சரி நாளைக்கு 5 மணிக்கு நம்ம ஓடி போயிடலாம், ரெடியாரு அப்படின்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்கு போக பயங்கரமான ஒரு ஷாக்கு. ரத்த வெள்ளத்தோட அந்த ஹரிச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் விழுந்து கிடக்குறாரு. சுத்தி முத்தி பாக்குற இவரோட மாமாவை காணும். ஒருவேளை சண்டை ஏற்பட்டு மாமா போட்டு தள்ளிட்டு போயிட்டாரோ அப்படின்ற பயத்துல என்ன பண்ணதுன்னு தெரியாம ஒரு பாய் மாதிரி இருக்கும், அதுல ஹரிச்சந்திரனோட பாடியை சுத்தி யாருக்கும் தெரியாம ரயில்வே டிராக்ல பாத்தீங்கன்னா வச்சுட்டு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர இவரோட மாமா பாத்தீங்கன்னா கட்டை எல்லாத்தையும் போட்டு உட்காந்துகிட்டு இருக்காரு. டேய் எங்கடா போன, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேஷுவலா கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. செம்ம ஷாக்கு, டேய் அவனை நான் அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்டா, பதிலுக்கு அவன் எனக்கு கீறி விட்டுட்டான், ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கல, என்னடா இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா ரயில்வே டிராக்ல போய் பார்க்க ஒரு ட்ரெயின் பயங்கர ஸ்பீடா போய்கிட்டே இருக்கு. சோ கண்டிப்பா அவர் இறந்து போயிட்டு இருப்பாரு அப்படின்ற பயத்துல என்ன பண்ணதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு நபர், யோ யார் யாங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சத்தத்தை கொடுக்க வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அவ்வளவுதான், நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போக போறோம், உன்னாலதான இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து பாம்பு பிடிச்சா இல்லையா, அவர் வந்து கதவு திறக்கிறார். ஆனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாம்பு எடுத்துட்டு போய் விடலான்னு ட்ரை பண்ண யாரோ ஒரு ரெண்டு பேர் உங்களை மாதிரியே அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியா, நாங்களா இல்லப்பா, நாங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம்பா அப்படின்ற மாதிரி ஆக்டிங் போடு. இந்த மனுஷனுக்கு லைட்டா டவுட், இவங்க தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனையில அங்கிருந்து கிளம்புறாப்புல கற்பனா வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மாக்கு தெரியாம ஓடி போகலாம் ட்ரை பண்ண நம்ம ஹீரோயினும் வரல அப்படின்ற மாதிரி புரிய வருது. இதனால எதுவுமே தெரியாத மாதிரி ஓடி போகாத மாதிரி செட்டப் எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கத்துல இருக்க மாதிரி போய் படுத்துக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில டீ கடையில உட்காந்துக்கிட்டு நேத்து நடந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், கண்டிப்பா அது பிளான் பண்ணிதாயா போட்டிருக்காங்க, ஆளு பயங்கரமா வெடிச்சு செதறி இருக்காருயா அப்படின்ற மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி பேசிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு போலீஸ்காரர் பக்கத்துல வர கன்ஃபார்ம் சிக்கிட்டோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து நேத்து இவங்க அடிச்சு அந்த ட்ரெயின் ட்ராக்ல போட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபர் அங்க என்ட்ரி கொடுக்கிறாரு. என்னையா நேத்து போட்டோமா உயிரோட வரா, அப்ப நாம தப்பிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹரிச்சந்திரன் பாத்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் வந்து இவங்களை பார்த்து பேசாம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதே சமயத்துல பாம்பு பிடிக்கிறாரு இல்லையா, அவர் அங்க வந்து அப்ப நேத்து நீங்க அங்க வரல, இதை நான் நம்பணும், அவ்வளவுதானையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருவேளை இவன் அதாவது ஹரிச்சந்திரன் இவன் தான் காப்பாத்தி இருப்பானோ அப்படின்ற எண்ணம் காட்பானா. அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கா இல்லையா, இவன் அங்க பாத்ரூம் கட்டுற மாதிரி தெரியல, என் பணம் எனக்கு எப்ப கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க அவன் எப்படியா தப்பிச்சான், எனக்கு ஒண்ணு குழப்பமா இருக்கையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிக்கிறது ஒரு கொலை கேஸ் போல, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு வேற ஒரு வாய்ஸ் மூலமா மாத்தி பேசி, சார் இங்க ஒரு கொலை கேஸ், ஒண்ணு கவலைப்படாதீங்க, நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், நான் ஒரு ஜேம்ஸ் பாண்டு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அவரோட மாமாவை யாருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணு. அவங்க வேக வேகமா ஹரிச்சந்திரனோட வீட்டுக்கு போறாங்க. இதுதான் நடந்தது, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நாங்க வேணும்னு பண்ணல, ரெண்டு பங்கா வச்சுக்குவோம், ஒரு பங்கு உனக்கு இன்னொரு பங்கு எங்க ரெண்டு பேருக்கும் ஓகேவான்னு கேட்க அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டு உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்ல இவங்க இவனுக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்றத உணர்றாங்க. ஹரிச்சந்திரனோட மனைவி கிட்ட கேட்க மண்டியில் அடிப்பட்டதால ஆயிட்டுக்குது, 3 நாளைக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்லுவேன், டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்ல சந்தோஷம் தாங்க முடியல, ரெண்டு பங்கு தான் இனிமே அது நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப பின்னாடியே வந்த ஸ்பை இருக்காப்ல இல்லையா, அவர் வேக வேகமா ஹரிச்சந்திரன் கிட்ட போய் அவன் ரெண்டு பேரும் பேசினானுங்கல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் அவன் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல புரிஞ்சதியா, நாங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஹீரோவையும் அவரோட மாமாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த வாட்டி ஹீரோவும் அவரோட மாமாவும் எங்க போறாங்க அப்படின்னா ஊருக்கு வெளியில அதாவது சிட்டியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் நகை கடை வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் தங்கத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அதுவும் இதுலதான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்த காயின்ல இருந்து ஒரே ஒரு காயினை காட்ட அந்த மனுஷன் வேலையே இல்லாம சும்மா இருந்தோம்,
இப்போ ஒரு ஆடு சிக்கிச்சுரா அப்படின்ற மாதிரி காயினை பார்த்த செகண்ட்ல இருந்து, இது சோழ காலத்துல அடிக்கப்பட்ட காயினை 800-1000 இடைப்பட்ட காலத்துல இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சரியா, ஒரு 10 காயின் இப்படி கிடைச்சிருக்கு, கேட்டத பண்ணிக்கூடியான்னு சொல்ல வாய்ப்பே இல்ல ஐயா, இது 10 காயின்லாம் கிடைக்காது, குறைஞ்சது 1000 ஆச்சு கிடைச்சிருக்கணும். இத பத்தி போலீஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னா மொத்தமும் போயிடும், நமக்குள்ளே பேசி பிரிச்சுக்கலாமான்னு கேட்க ஏற்கனவே 3 பங்கா தானே இருந்தது. சரி, இவனுக்கு கொடுத்து வேலையை முடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப, பின்னாடியே பையன் என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாம புரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கற்பனா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பொற்காசுகளையும் வெளியெடுத்து வைக்கிறாங்க. 3 பங்கா பிரிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு காயினா எடுத்து எடுத்து 3 பேருக்கும் சரிசமமா பிரிச்சிடுறாங்க. கடைசி ஒரே ஒரு காயின் மட்டும் வந்து நிக்குது. சரி, சாபுத்திரி போட்டு முடிவு பண்ணிப்போன், ஆதியும் போட்டு முடிவு பண்ண, 3வது நபர் இருக்கா இல்லையா அவருக்கே அந்த காயின் போகுது. வெளியில ஒட்டிக்கிட்டு இருக்கவங்களும் ஏன்னா சாபுத்திரி போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ன மாதிரி தன்னோட வேலையை பார்க்க போக இந்த மனுஷங்க பங்கு பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அத 3வது நபர் கொடுத்ததையும் தாண்டி எனக்கு இன்னொரு பங்கு வேணும், போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்க அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ண கடுப்பாக்குறாங்க. இதுவே உனக்கு ஓவரு, இதுல இன்னொரு பங்கு வேறையாடா அப்படின்னு மாதிரி அவரை புடிச்சு அடிச்சு வச்சிடுறாங்க. யாருக்கும் தெரியாம அவன் உதவியோட அந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் உருக்கி பிஸ்கெட்டா மாத்திருவான், அதுக்கப்புறம் மிச்ச வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அடைச்சு வச்சு இவரை தூக்கிட்டு வரணும் போக அந்த மனுஷன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாப்ல. நம்ம மொத்தமா தீந்தோம், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது போலயே அப்படின்னு மாதிரி அவரை தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கும் போது அந்த மனுஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு தெரிய வருது. ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு அங்க இருந்து வந்துகிட்டே இருக்க இவங்க வழி மறைக்கிறாங்க. என்னத்தையா சொன்னேன்னு கேட்க, யோ 2 நாளா நீங்க அடைச்சு வச்சீங்கல்ல, அதனால என் பையன் போய் கேஸ் குடுத்துட்டான், நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், மிச்சம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல இவங்க 2 பேரும் இன்னொரு டீல போட்டு இவரை தூக்கிட்டு போறாங்க. சோ இந்த வாட்டி நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தங்கத்தை எல்லாத்தையும் உருக்கணும் ட்ரை பண்ணி அந்த தங்கங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரலான்னு பாக்க அங்க தங்கத்தை வச்சிருந்த சொம்பு இருக்கு இல்லையா அதக்கான. இவங்க எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க, இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கு, வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி சந்தேகப்பட்ட எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த சமயத்துலதான் இந்த நபர் தப்பிச்சு போயிருப்பா இல்லையா, அதுக்கு காரணமா அந்த பாம்பு பிடிக்கிறவரு தான், இதை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ன மாதிரி அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த மனுஷனுக்கு எதுவுமே தெரியல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா இங்க ஒரு பொற்காசுகளுக்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரி தெரிஞ்சு போச்சு இல்லையா. இதனால இவர் ஷார்க் கேட்டு நிக்கிறாரு. இதையும் தாண்டி ஹரிச்சந்திரன் கூட ஆண்டவர் இருந்தாரு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு பதருக்குள்ள இருந்து வெளியே வர்றாரு, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த மேட்டர் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுப்பா, அதை நான் எடுக்கல, ஆனா அதை சேர்ந்து தேட நான் உதவுறேன், ஆனா அதுக்கு எனக்கு ஷேர் தேவை கேட்க இவங்களுக்கு வேற வழியே இல்ல. 1-2 போய்கிட்டே இருந்தது, 4-5 ஷேரா பிரிஞ்சு போச்சு. சரி, அது மொத்தமா தேடி கண்டுபிடிப்போம், அப்புறமா ஷேரை பிரிச்சுப்போம் அப்படின்னு மாதிரி ஆளுக்கு ஒரு திசையா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஆனிமுத்து வீட்டு வெளியிலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை வளர்த்தாரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மனுஷன் அந்த சொம்பை தூக்கிட்டு முருகரோட தைப்பூசத்துல கலந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி தெரிய வருது. இவங்க போய் புடுங்கணும்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, முடியல, அவர் ரொம்ப உக்கிரமா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அதை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கு. இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம அதே மாதிரி ஒரு சொம்பு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரெடி பண்றாங்க. அதை மாத்தி வச்சுட்டு தூக்கிட்டு வந்துடல அப்படின்ற பிளானோட நிறைய விஷயங்களை பண்ணி பாக்குறாங்க. இதோட முடிவுல அந்த நபர்கிட்ட இருந்து சொம்பை யாராலையும் பிரிக்கவே முடியல. இவங்களோட பிளான் தான் ஃபெயிலியரா போயிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரரோட என்ட்ரி. சொம்பை பாக்குறாரு, சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் பாக்குறாரு. உடனே ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க. இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க கிட்டயாடா அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவே இல்லையாடான்னு கேட்டு விசாரிச்சுட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இருக்கா இல்லையா அவர் கையில அந்த சொம்பவை கொடுத்துட்டு இங்க இருந்து போய்க்கோ தம்பி அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க, அதே சமயத்துல பழச எல்லாத்தையும் மறந்துட்டு ஹரிச்சந்திரன் இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு பாத்தீங்கன்னா பழச எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி வேக வேகமா ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண, இப்பதாயா அந்த ஆணிமுத்தையோ அவனோட மாப்பிளையோ வெளியே விட்டேன், நீ சொல்றதுல உண்மைதானே, அவங்களுக்கு கிடைச்சது பொக்கிஷன் தானே, உடனே கிளம்புற வாயா அப்படின்னு மாதிரி ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப. போற வழியில மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கா இல்லையா அவரை பாக்குறாங்க. நீ இன்னும் அங்கேயே இருக்க, சரி வா நான் உன கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் வண்டியில வச்சுக்கிட்டு கிளம்ப. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோ அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டீமை வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம போலீஸ்காரரோட என்ட்ரி, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கடா அந்த புதையல் அப்படின்ற மாதிரி கேட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருளை யாருமே எடுக்க கூடாது, உங்களை என்ன பண்ண பாருடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு, அம்மா அது எங்க ஷேர் எத்தனை பங்கா குடுப்பீங்கன்னு கேட்க தெரிஞ்சு போயிருச்சு இவருக்கும் இது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. அப்பதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்க எல்லாருமே முன்னாடி வராங்க. ஒரு 10 பேர்கிட்ட வந்தாச்சு ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அது யார்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட டீமுக்கு தெரியும் இல்லையா, இதனால அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்டதான் இருக்கு, நீங்க தான் அவரை வழி அனுப்பி வச்சீங்களேன்னு கேட்க, அப்படியா இப்பதான் அவன் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான், அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சிரும் போலியே அப்படின்ற மாதிரி அவர் தனியா கூட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. போற வழியில பிரசிடென்ட் இந்த போலீஸ்காரரை பாக்குறாரு. ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என் வண்டி ஒர்க் ஆகல, நான் உங்க வண்டியிலேயே வரணும்னு சொல்ல இந்த மனுஷனும் எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறாரு, முடியல.
இதனால பிரசிடென்ட்ட கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகுது. அங்க இருக்க எல்லாரும் அமைதியா உட்காந்துடுறாங்க. இவர் போனதும் பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்க பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோட மாமா இருக்கா இல்லையா, அவர் மேல கம்ப்ளைண்டா சொல்றாரு. பாத்ரூம் கட்டி கொடுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல இவங்களும் ரெண்டு நாள்ல கட்டி கொடுத்துருவான், முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க அந்த சமயம்னு பார்த்து நம்ம ஹீரோட எதிர் வீட்டுல இருக்கா இல்லையா அந்த மனுஷன் என்ட்ரி கொடுக்கிறாரு. பாத்ரூம் கட்டாம என் 12,000 ரூபாய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பக்கத்துல இருக்க சொம்ப தூக்கி போட்டு உடைக்க ஒரு சம்பவம் நடந்துருது. அதுல இருக்க எல்லாமே கொட்டி போயிடுது. பிரசிடென்ட் உட்பட அங்க இருக்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போயிடுச்சு. அங்க எல்லாருமே பங்குக்காக இதுல ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. சரி கதவு மூடுங்க நம்ம எல்லாரும் பிரிச்சு போ அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோயின் என்டர் ஆகுறாங்க. அவங்களையும் ஆட் பண்றாங்க. இப்பயாச்சும் கதவு முடியா, வேற யாராவது வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணியா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த எதிர் வீட்டுக்காரர் இருக்கா இல்லையா பிரசிடென்ட்ட கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஏறி வேலை செய்யற எல்லாரையும் கூட்டு வந்துட்டு இருப்பாப்ல. அவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. சோ இவங்களுக்கு பங்கு கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு இதுக்கு மேல யாரும் இன்வால்வ் ஆக வேணாம், ஆளுக்கு ரெண்டு ரெண்டு காயின் கொடுத்தா கூட பத்தாது போல, பங்க பிரிங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து தொல்பொருள் துறையில இருந்து ஒரு டீம் வருது. அரசாங்கத்துக்கு சொந்தமானது நீங்க கையாள கூடாது, இதை நாங்க கொண்டு போறோம் அப்படின்ன மாதிரி மொத்தத்தையும் தூக்கிட்டு போக எல்லாரும் மூஞ்சியிலயும் ஒரு சோகம். ஆனா அதே சமயத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கா இல்லையா அந்த சொம்ப தூக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறார். இதுதான் சரியான சமயம், யாரு கையில கிடைக்குதோ அவன் பணக்காரன்டா அப்படின்ன மாதிரி கிராம மக்கள் மொத்தமா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒருத்தரா அதை திருடி மாத்தி மாத்தி எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஆபீஸ், பத்தாததுக்கு மக்கள் வேற, ஒரு ஒரு கையிலயா மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. யாரு கையிலயோ அது நிக்கிற மாதிரியே தெரியல. ஒருத்தர் வச்சிருந்தா இன்னொருத்தர் அடிச்சு புடுங்குறாரு, இன்னொருத்தர் வச்சிருந்தா இன்னொருத்தர் கிட்ட போய்கிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பயங்கரமான கலாட்டா நடந்துகிட்டு இருக்கு. இதோட முடிவுல இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது கடைசியா அந்த தொல்பொருள் துறைகிட்டே போய் சிக்குது. இதுக்கு மேல நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது, ஒழுங்கு மருதியா போயிடுங்க அப்படின்னு மாதிரி கண்ணை காட்டி மாட்டிட்டு அவங்க அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டே இருக்க வேற ஒரு வண்டி அங்க வந்து என்டர் ஆகுது. நாங்க தொல்பொருள் துறையில இருந்து வரோம், உங்களுக்கு கிடைச்ச புதையில வாங்கிட்டு போக தான் வந்திருக்கோம் சொல்ல. அப்பதான் தெரியுது இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு ஃப்ராடு கூட்டம் அப்படின்னு. சோ இவங்க எல்லாருமே ஷேருக்காக அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே போலதான் அவங்களும் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்கள பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரிஜினல் தொல்பொருள் டீம் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்குது. அது ஊருக்காரங்க எல்லாரும் ஹீரோ, இது வந்ததுல இருந்து என் நிம்மதியே போச்சு, இப்ப கூட அது ஊரை விட்டு போயிருக்காதுப்பா, அவங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. ஊர் மக்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா அதை போய் பிடிச்சுக்கோங்க, எனக்கு பணத்து மேல ஆசை இல்லைன்னு சொல்ல மக்கள் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அந்த ஹீரோவும் இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இவரோட வண்டி பின்னாடி இருந்து ரெண்டு காயின் சதறி வருது. இவரோட மாமா இதை பாக்குறாரு, என்ன மாப்பிள்ள பண்ணுன்னு கேட்க ஒரு ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த புதையல் ஒரு ஒருத்தரோட கைகள்ல மாறி மாறி போய்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா. ஹீரோட கைக்கு வரும்போது ஹீரோ ஏற்கனவே அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்காக அதே மாதிரி ஒரு பொருளை செஞ்சு கொடுத்திருப்பார் இல்லையா. அந்த பொருளை பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இந்த நடந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மாத்தி விட்டுட்டு இருப்பார். சோ அவங்க திருடிட்டு போனது ஒண்ணுமே இல்லாம அந்த சொம்பு மட்டும்தான். அந்த மொத்த புதையிலுமே இவர்கிட்டதான் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். கட் பண்ணி வீட்டுக்குள்ள தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுகிட்டே இருக்கும் போது எதிர் வீட்டுக்காரர் ஊர் நம்பலா, நான் நம்ப மாட்டேன், அந்த புதையல் உங்ககிட்டதான் இருக்குன்னு தெரியும், ஒழுங்கு மாதிரியா பங்க பிரிங்கன்னு வர பங்கு தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு மாதிரி அவரை போட்டு மாத்து மாத்துன்னு மாத்திட்டு தன்னோட காதலிய கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு கிளம்புறாரு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த புதையலுக்கான பயணம் இன்னும் தொடரும், சென்னையில தொடரும் அப்படின்னு மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.